நம்ம என்ன ரிசல்ட் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். நம்மளோட ஃபஸ்ட் வால்யூமில் ட்ரையல் பேலன்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சம் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். பொதுவாக ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ஏன் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா அரித்மெட்டிக்கல் அக்யூரஸியை கண்டுபிடிக்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் இது அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். சார், நம்ம ஏன் அரித்மெட்டிக்கல் அக்யூரஸி இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு வருஷம் இறுதியிலும் ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேஸ் எது அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ட்ரையல் பேலன்ஸை வச்சு நம்ம அரித்மெட்டிக்கல் அக்யூரேசி கண்டுபிடிச்சி அதை தவறு இருந்தால் ரெக்டிஃபை பண்ணுவோம். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நம்ம என்ன செய்வோம், அதை வச்சு ஃபைனல் அக்கௌண்ட் போடுவோம். அப்படி ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லெட்ஜரில் இருக்கிற டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டையும் கொண்டு வந்து டெபிட் எல்லாத்தையும் டெபிட் சைடும் கிரெடிட் எல்லாத்தையும் கிரெடிட் சைடும் போஸ்ட் பண்ணி டோட்டல் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அரித்மெட்டிக் அக்யூரசி அக்யூரேட்டாக இருக்குது, தப்பே இல்லை, நம்மளை ப்ரிப்பேர் பண்ண அக்கௌண்ட்ல தப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம செஞ்சிடலாம், முடிவு பண்ணிடலாம். இல்லை டெபிட் பேலன்ஸ் அதிகமாகவும் கிரெடிட் பேலன்ஸ் கம்மியாகவும், இல்லை கிரெடிட் பேலன்ஸ் அதிகமாகவும் டெபிட் பேலன்ஸ் கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரைமரி அக்கௌண்ட்டை நாம் ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். ப்ரைமரி அக்கௌண்ட்னா எது அப்படின்னா இதுக்கு முன்னால் ப்ரிப்பேர் பண்ண ஜேர்னல் லெட்ஜர் இதில் நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஃபுல் ஒமிட் பண்ணியிருப்போம், இல்லை பார்ஷியல் ஒமிட் பண்ணியிருப்போம், இல்லை ஓவர் காஸ்டிங் அண்டர் காஸ்டிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா டேலி ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுது அப்படின்னா நம்மளோட லெட்ஜர் ஜேர்னல் இதெல்லாம் போயிட்டு திரும்ப ஒரு ரொட்டீனாக நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணி தப்பை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெக்டிஃபை பண்ண அமௌண்ட்டை கொண்டு வந்து இங்கே போஸ்ட் பண்ணி நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா டேலி ஆகும். ஸோ இந்த சம்மு வந்து நமக்கு 3 மார்க்லேயும் உண்டு, 5 மார்க்லேயும் உண்டு. 1 மார்க் ஆஸ் யூஷுவல் எல்லா சாப்டர்லேருந்து 1 மார்க் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சாப்டர் எடுத்தால் நம்ம உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரிவிஷன் கொடுக்க போகிறேன். பாரு, நான் ஒரு சம் சால்வ் பண்ணுறேன், மீதி சம் எல்லாத்தையும் ஒரு நாள் டைம் எடுத்து வீட்டில் உட்காந்து என்ன செய்யும் ஒர்க் அவுட் பண்ணு. டவுட் இருந்துச்சுன்னா கிளாஸ் ஒர்க் எடுத்து பாரு. கிளாஸ் ஒர்க்கில் நம்ம எல்லா சம்மும் சால்வ் பண்ணியிருக்கோம், கிளாஸ் ஒர்க் எடுத்து பாரு. இப்போ நம்ம சம் நம்பர் 9 பேஜ் நம்பர் 130 சரியா, இந்த சம் எடுத்து நான் சால்வ் பண்ண போகிறேன் பார்த்துக்கோ. பாலன் ஹூ ஹாஸ் எ கார் டிரைவிங் ஸ்கூல் gives you the following ledger balance. ஸோ நமக்கு என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலனோட லெட்ஜர் பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஆன் 31st December 2016. ஸோ December 1st 2016 அவங்களோட அக்கௌண்ட்டை வச்சு அவங்க கொடுத்துருக்க லெட்ஜர் பேலன்ஸை வச்சு ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன், ட்ரையல் பேலன்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் .. கொடுத்துருக்க இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், மிஸ்டர் பாலன் அப்படின்னு எழுதிக்கணும். அசான் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அவங்க 31st December 2016 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணு. இது கம்பல்சரி கிடையாது, டல்லஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே நீ கூட .. கொடுத்துருக்கணும், அதே மாதிரி கொடுத்துக்கலாம் பார்த்துக்கோ. கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட அசெட். உங்களுக்கு நம்மளோட ஹோல்டர் ப்ரூஃப்ஸ் பார்த்துருப்போம். அசெட் எல்லாமே என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். லைப்ரரி எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ். நமக்கு என்னென்னலாம் இன்கம் வருதோ அது எல்லாமே டெபிட் வார்ட் கம்ஸ். நமக்கு உள்ள வருது எல்லாமே டெபிட் பண்ணுவோம், நம்ம விட்டு வெளியில் போகிறது எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணுவோம். இது நம்ம கோல்டு ப்ரூஃப்ஸில் படிச்சிருப்போம். அது இல்லாமல் நம்ம லெட்ஜரில் கண்டுபிடிச்சிருப்போம். பேலன்ஸிங் ஃபிகர் வந்து நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் கவர்மெண்ட் போடும்போது எதெல்லாம் டெபிட் இருக்கோ அது எல்லாமே டெபிட்டில் தான் நம்ம கொண்டு வந்து எழுதும். அது மாதிரி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அசெட்டு, நம்ம வாங்கியிருக்கோம், அசெட் நமக்கு உள்ளே வந்திருக்கு, அப்போ டெபிட் வார்ட் கம்ஸ். அப்போ டெபிட்டில் தான் நம்ம என்ன செய்யணும், கம்ப்யூட்டரை என்ட்ரி பண்ணணும். கம்ப்யூட்டர் 26,000 கொடுத்தது. அடுத்து சாலரிஸ், சாலரிஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சஸ். நம்மளோட நாமினல் ரூல் என்ன அப்படின்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஆர் டெபிட். ஸோ அப்படி சாலரிங்கிறது நமக்கு லாஸ் இல்லை ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால அதை நம்ம எழுதணும் அப்படின்னா டெபிட் சைட் எழுதணும். 4,000 ரெண்ட்
ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து செட்டில் பண்றது. ஸோ அது நமக்கு என்னது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். ஃப்ரீஹோல்ட் லேண்ட், ஸோ லேண்ட் அப்படிங்கிறது நம்மளோட அசெட், அப்ப டெபிட் பேலன்ஸ். பேங்க் லோன், பேங்க் லோன் அப்படிங்கிறது நம்ம கடனா வாங்கிருக்கோம், பேங்க்ல போயிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், லோன் கடனா வாங்கிருக்கோம். அப்ப நீ என்ன செய்யுது, கண்டிப்பா அவங்களுக்கு செட்டில் பண்ணணும். அப்ப அசெட் டெபிட் பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னா லைபிலிட்டி உங்களுக்கு என்ன பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ்.